இறைவனுக்கு சுய ரூபம் எதுன்னா அவனுக்கு உருவம் தீபம் தான். அந்த எனவேதான் இறைவன் வந்து தீபமாக தீப ஒளியாக நமக்கு காட்டுகிறார் வள்ளலார் பெருமான். சுயம் ஜோதி என்று சொல்கிறார்கள், சொரூபம் சுயரூபம் என்று சொல்லுகிறது. அப்ப சுயரூபமாக அக்கினி பிளம்பாகத்தான் தூரத்துல காட்சி கொடுத்தார் மாணிக்கவாசகருக்கு சுவாமி. தூரத்துல வந்து ஒரு அக்கினி பிளம்பு தான் தெரியும். அப்ப அக்கினி பிளம்பு என்பது அந்த ஒளி, அந்த ஜோதி தான். அந்த ஜோதி தரிசனம் அவருக்கு அங்கே திருப்பெருந்துறையில் கிட்டியது. இங்கே இவருக்கு சிதம்பரத்துல 1 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது 7 திரையை அப்படியே நீக்கிறாங்க. அவருடைய பிறந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அதாவது சிதம்பரத்துக்கு அருகில மருதூர் என்ற ஊர்லதான் அவர் பிறந்தார், தெரியும். அவர் அவருடைய தகப்பனார், அதாவது அம்மா பேர் சின்னம்மையார், தெரியும். அப்போ அவங்க தகப்பனார் என்ன செய்யறாரு, நிறைய மனைவிகள், அவர் 5, 6 மனைவிகள் நினைக்கிறேன், 5 பேர் இறந்துடுறாங்க. இவர் 6வது சின்னம்மைன்னு சொல்லிட்டு பொன்னேரியில இருந்து திருமணம் பண்றார், சென்னைக்கு அருகில உள்ள பொன்னேரி. அந்த பொன்னேரியில இருந்து திருமணம் பண்ணி அவருக்கு அந்த சபாபதி இவர் நம்முடைய ராமலிங்கம் 5வது பிள்ளையா பிறக்கிறார். 5வது ஆண்மகனாக பிறந்தார். இவர் பிறந்து கொஞ்ச நாள்லயே அவர் இறந்து போயிட்டார். அதற்கு முன்னால் அந்த குழந்தைக்கு காதுமுத்து வைபவங்கள் இதெல்லாம் கோயிலுக்கு போவாங்க இல்லையா, அப்படி செல்லும் பொழுது சிதம்பரத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டியது. அப்படி செல்லக்கூடிய தருணத்துல 7 திரைகளை அகற்றி அங்க இறைவன் ஆகாய வடிவத்துல இருக்கிறத எல்லாத்துக்கும் காட்டுறாங்க. ஆகாய வடிவமாக இருக்கிறாங்களோ பஞ்ச பூதங்கள்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலையில அக்னியா இருக்கிறாரு, காஞ்சிபுரத்துல மண்ணா இருக்கிறாரு, காஞ்சிபுரத்துலயும் திருவாரூர்லயும் திருவானைக்காவல நீரா இருக்கிறாரு. இங்க நெருப்பா இருக்கிறது திருவண்ணாமலை. அப்ப மண்ணு நீர் நெருப்பு ஆகாயம் என்பது சிதம்பரத்துல, அதுபோல காற்று காலரசியில இருக்கார். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் 5 பஞ்சபூதங்களாக இறைவன் இருக்கின்றான் என்பதை காட்டும் பொழுது முதல்ல திரையை நீக்கி விட்டு காட்டினான். 7 திரையை நீக்கிட்டு காட்டினாங்க. காட்டும் பொழுது அந்த குழந்தை அதை பார்த்து புரிந்து கொண்டது. 1 வயது குழந்தை புரிஞ்சு விட்டுருங்க. 3 வயதுல ஞானப்பால் எப்படி ஞான சம்பந்த குடிச்சாரோ அதுபோல இந்த குழந்தையானது சிறு வயதிலேயே அந்த அகண்ட பேரண்டத்தை ஆகாயத்தை இறைவனுடைய சொரூபத்தை அவனுடைய வியாபகத்தன்மையை இந்த குழந்தை அறிந்து சிரித்தது என்று சொல்கிறார். அப்படி அறிந்து கொண்ட அந்த சிற்சக்தியானது பின்னால் வர 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 அதற்கு உபாயமாக இருந்தது. அந்த முதல்ல அவருடைய தகப்பனார் 3 வயதுல இறந்த உடனே சென்னைக்கு பொன்னேரிக்கு போயிடுறாங்க. அடுத்து அவருடைய சபாபதி என்று சொல்லக்கூடிய அவருடைய அமையனார் அந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் கற்றுக்கொண்டு பாடங்கள்லாம் கற்றுக்கொண்டு பாராயணம் செய்து இது போல உபன்யாசம் எல்லாம் பண்ணி அவர் சம்பாதிச்சு வாழ்ந்துட்டு இருக்கார். உபன்யாசம் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் வெளியூருக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த குழந்தை 7 வயசு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கும் போக மாட்டேன்னு ஆரம்பிக்குது. அங்க போனா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறார் ஆசிரியர். என்ன வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாரு, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒரு நாளும் அந்த உலக நிதியை சொல்லி கொடுக்குறாரு. ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம்னு சொல்றாரு. உடனே இந்த குழந்தை என்ன சொல்லுது, வேண்டாம் வேண்டாம்னு ஏன்யா சொல்றீங்க, வேண்டும்னு கேட்டா என்ன சாமிகிட்ட, ஏடா நீ ரொம்ப பேசுறியே, பயலுக்கு ரொம்ப பேசிட்டா வாத்தியார்களுக்கு பிடிக்காது, நீ ரொம்ப பேசுறியே, அப்ப நீ வேண்டும்னு நீ பாடுறான்னு சொல்றாரு. உடனே அந்த குழந்தை சிந்திச்சுது, கொஞ்ச நேரம் சிந்திச்சுட்டு ஒருமையுடன் நினது திருவடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். வேண்டும் 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 அடிக்கிச்சு. அருகு வெண் ஆசையை மறக்க வேண்டும். ஒரு ஒவ்வொன்றையும் சொல்லிச்சு பிலாசபிக்கலா சொல்லு. இப்படி சொல்றானே, இவனுக்கு போய் நம்ம பாடம் நடத்தலாமா? உடனே அவரு நீ லாயப்பட மாட்டடா, நீ வீட்டுக்கு போன்னு விரட்டி விட்டார் வாத்தியார். அந்த காலத்துல சின்ன பள்ளிக்கூட மாதிரி தானே இருந்துச்சு. விரட்டி விட்ட உடனே இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. அவங்க அண்ணியார் தான் அவரை ஆதரிச்சு, அவருக்கு குழந்தை இல்லை, தம்பியே ஆதரிச்சு இவர் தான் சாப்பாடெல்லாம் போடுவார். சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கும் போதே இவர் என்ன செய்ய, அவன் அண்ணன் இவனுக்கு சோறு போடாது. அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப கண்டிப்பு, தகப்பனார் ஸ்தானத்துல இருக்கவங்களாம் கண்டிப்பா இருப்பாங்க, கையில குச்சியை வச்சிருப்பாங்க, அடிப்பாங்க, கண்டிப்பா அவனுக்கு சோறு போடாது, அவனுக்கு எதுவும் கொடுக்காது, அவனுக்கு ஆடை கொடுக்காத, எல்லாமே கண்டிப்பு. அப்படி கண்டிப்பான நிலையில இருக்கும் பொழுது
அவர் என்ன சொல்லிட்டாரு, சாப்பாடு போடாதேன்ட்ட. அம்மே அது படிக்க மாட்டேங்க. இவர் போய் தனியா போய் உட்கார்ந்துட்டாரு. ஏன்னா சாப்பாடு வேணா ஒண்ணும் வேணா மேல ரூம்ல போய் உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்த உடனே அவருக்கு முருகப்பெருமான் கண்ணை மூடி தியானம், நீங்க எல்லாம் பண்ணீங்களா அது போல கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டாரு. கண்ணாடி உருவத்துல இருந்து அப்படியே முருகப்பெருமான் வந்துட்டாரு. வந்து இவருக்கு நாவுல எல்லாம் எழுதுறாரு. இவருக்கு ஓதாத கல்வி, கல்லாத கல்வியே அவருக்கு கிடைச்சது. இப்படியா 12,000 20,000 பாட்டு எழுதணும்னா அவருக்கு ஏதாவது படிச்சுக்கணும்ல, எந்த ஆசிரியர்கிட்டையும் போய் அவர் படிக்கல. அப்ப ஆசிரியரிடம் ஓதாத கல்வி, உணராத கல்வி இறைவனே இறைவனே உணர்த்தினான். அப்ப அவருக்கு முன் பிறவியில படித்த படிப்பு, 3 வயதுல அந்த குழந்தை பாடிச்சு, தோடுடைய செவியன் விடையேறி போர் தூவென் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கள் அவர் கல்வன் ஏழுடைய மலரான் முனைநான் பணிந்து ஏற்ப வீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெண்மான் இவன் அன்றேன் காட்டு. யாருப்பா அவன் பாலை கொடுத்தான்னு கேட்கும்போது அந்த குழந்தை என்ன சொல்லுது, இவர் தான் கொடுத்தான்னு மேல சாமியை காட்டுது அடையாளம். அப்ப காணும் உபகாரம் காட்டும் உபகாரம், சைவ சித்தாந்தம் சொல்லுதுங்க. காணும் உபகாரம்னா என்னன்னா இறைவனை காணக்கூடிய பக்குவத்தை ஞானாசிரியனாக வந்து இறைவனை அருள்வான். காட்டும் உபகாரம்னா இறைவனே உள்ளிருந்து உணர்த்துவானா, உள்ள இருக்கணும், சாமி இருந்தாதான் அதை காட்ட முடியும், பேச முடியும், சொல்ல முடியும். ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன். திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எழுதாமே இந்த பிள்ளை அடிச்சு சொல்லுது. அப்ப ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ந்தவர்களுக்கு தொல்வினை தன்னாலே தீர்ந்துவிடும். அப்ப ஒரு பிடிப்பு, ஒரு நம்பிக்கை, சுவாமி மேல ஒரு நம்பிக்கை வேணும், வள்ளலார் மேல ஒரு பற்று வேணும். அவருக்கு வந்து என்ன, முருகன் மேல அவ்வளவு ஒரு பற்று. கந்தர் கோட்டத்துக்கு நடந்தே போவாராம், நடந்தே போயிட்டு தெய்வமணி மாலை முழுவதும் எழுதியிருக்கிறார் பாட்டு, அத்தனை பாட்டு எழுதியிருக்கிறார். தெய்வம் தர்மம் மிகு சென்னை, உயர்ந்த சென்னை, பெருமை மிகு சென்னைன்னு சென்னை அவர் உயர்த்தி உயர்த்தி பாடினதுனாலதான் இன்னைக்கு சென்னை மாநகரம்னு இருக்குன்னா, அவர் பாடின பாட்டுனாலதாங்க இருக்கு. நான் சொல்லுவேன் அடிச்சு எப்பயுமே தெய்வமணி மாலையில சென்னை சென்னைன்னு தர்மம் மிகு சென்னைன்னு சொல்றார். அவ்வளவு ஒரு சிறந்த சென்னை என்று இங்க வள்ளலார் சொல்லியதன் எழுதியதன் காரணமாக பாடியதன் காரணமாகத்தான் சென்னைக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் இன்றைக்கும் அது நல்ல பேர் வாங்கிடுது, சிறந்து மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது என்றால் வள்ளலார் புராணுடைய வாக்கு என்று நாம் சொல்லலாம். கந்தக்கோட்டத்துக்கு போனாரு, அங்கமோதித்த சுவாமி அப்படின்னு போட்டார். திருவற்றியூர் பக்கத்துல 4-5 கிலோமீட்டர் நடக்கணுமா, திருவற்றியூருக்கு நடந்தே போவாராம். பௌர்ணமி தோறும், நீங்க பௌர்ணமி தோறும் இங்க பாராயணம் செய்வது போல அவர் அப்படியே நடந்து போவாராம், தினம் நடப்பாராம். போய் வழிவுடை நாயகி அம்மையை பார்த்து பார்த்து அப்படியே மகிழ்ந்து, வழிவுடை மாணிக்கமே வழிவுடை மாணிக்கமே அத்தனை பாட்டு எழுதியிருக்கிறார். இப்போ உங்களோட இந்த பாடல் எல்லாம் பாடணும்னு நினைச்சுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த திரு அழுப்பா 2ல வழிவுடை மாணிக்கமே மாணிக்கமே நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார். அத ஒரு பாடலாவது நம்ம பாடலாம் அப்படின்னு நினைத்து ஒரு ஆசைப்பட்டு தான் நான் எடுத்துட்டு வந்தேன். அப்படி ஒரு அருமையான பாடல்களாக இருக்கின்றன அந்த 2ஆம் இதுல எல்லாம். இல்ல திருச்சாதன தெய்வ திறன் ஒண்ணு எழுதியிருக்கிறார் பார்த்தீங்க, என்சீர் கலிநடிகளடி ஆசிரிய வருத்தத்துல உடையாய் முன்னடியவர்க்கும் அவர் மேல் பூண்ட ஒன்மணியாம் கண்மணிக்கும் ஓங்கு செய்வ அடையாளம் என்ன ஒளிர் வெண்ணீற்றுக்கும் அன்பிலே நஞ்சாமல் அந்தோ வந்தோ நகையாய உடல் முழுவதும் நாவாய் நின்று நவிழ்கின்றேன். உடல் முழுவதும் நாவாக இருந்து நவிழ்கின்றேன். அதுல மாணிக்கவாசர் உடம்பே கண்ணாக அப்படிம்பார், உடம்பெல்லாம் கண்ணாக. இப்ப அந்த 5 புலன்களையும் 1 புலன் ஆக்கிரமிச்சுக்கிறதுங்க. அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிதம்பரத்துக்கு போன உடனே சிவபெருமானை பார்க்கிற தில்லையம் பதத்துல 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையாக அந்த குணம் 3 சாத்வீகமாக ஒன்னொன்னையும் சொல்றாங்க. அப்படி அப்போ எல்லா 3 குணம் இருந்தா சாத்வீகமாகவே ஆயிடுகிறார். கரணங்கள்னா அந்த கை கால் அந்த கருவிகள், 5 கருவிகள் இருக்கு இல்லையா, மெய்வாய் கண் மூக்கு செவி, அந்த
கண்ணீர்கள் முழுவதும் அந்த கண்ணே ஆயிடுச்சான், வேற ஒண்ணுமே இல்ல. கண்ணாக இருந்து இறைவனை கண்டு கண்டு இன்புற்றுகிறது. காணும் இன்னும் காணும் உபகாரம், அதை காட்டும் உபகாரம். இறைவனே நமக்கு அருள் கொடுத்தாத்தான் நம்மளை கூட்டிட்டு போய் சொக்கநாதர் முன்னாலும் நிற்க முடியும், அந்த தீபத்தை பார்க்க முடியும். செவ்வாய்க்கிழமதோறும் நான் முயற்சி எடுக்கிறேன், போவோம் அம்மாவும் நானும். அந்த பள்ளியற பூஜைக்கு முன்னால ரெண்டு பூஜை நடக்கும், 10 நிமிஷத்துலயே அடுத்து ஒரு தீபம் காட்டிடுவாங்க அவங்க. நான் எல்லா திசைகளிலும் 8 திசைகளிலும் சிவபெருமானுக்கு பூஜை நடக்கும், அதை நீங்க பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. அந்த அடுத்த தீபம் இருக்கு இல்லையா, அந்த ஜோதி தீபம், தீபம் காட்டும் போது சுவாமிக்கு முன்னால மட்டும் அப்படி காட்டாம அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் 8 திசைகளிலும் இறைவனை காட்டுவார்கள். அப்ப மதுரையில மட்டும்தான் இது நடக்குது, மத்த ஊர்ல இது நடக்காது. அதுல ஒரு விசேஷம், தலவிதை விசேஷம் என்பது 8 திசையாகவும் இறைவன் இருக்கின்றான். அது எத்தனை பாடல்கள் இருக்கு, நாவுக்கரசருடைய பாட்டு. 8 திசை 8 திசைகளாகவும் இறைவன் இருக்கின்றான். 8 திசையிலயே அவன் இருக்கான், கிழக்க இருக்கானா மேற்க, நம்ம நினைக்கிறோம் இந்த திசை அந்த திசை அந்த திசை, எல்லா திசைகளிலும் இறைவன் இருக்கின்றான். ஐயோ, தெற்கு பார்த்த வாசப்படி, வடக்கு பார்த்த வாசப்படி, மேற்கு பார்த்த வாசம், எல்லா திசைகளும் அவனுடையதுதான். வேற எந்த பிரச்சனையுமே வராது. அவனை நினைந்து நாம் செயலை செய்தால் சிவாய நம என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு காலம் இல்லை. அவை அவருடைய வாக்கு, அருளாளர்களுடைய வாக்கை நம்ம நினைந்து நினைந்து அவர் வந்து என்ன செய்யறாரு, நடையாய் உடல் முழுவதும் நாவாய் நின்று, உடல் முழுவதும் நான் நாக்காக இருந்து நவிழ்கின்றே நான் சொல்றேன், சற்றும் கிடையாத கொடுந்தியால் சுடினும் அன்றி என் செய்யும் போதாதே எந்தாய் எந்தாய். என்னுடைய நாக்க வந்து தீனால சுட்டாலும் கூட நான் உன்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன், நாக்கழும்பு ஏற நவிழ்கின்றேன் என்று சொல்லுவார் நாவுக்கரசர். இது என்ன கேட்கிறார், கண்ணுதலே நின்னடியார் தமையும் நோக்கேன், உன்னுடைய அடியார்கள் தம்மை நான் நோக்கேன், கண்மணி மாலைக்கெனினும் கணிந்து நில்லேன், பண்ணுதல் சேர்த்து நீற்று கோலம் தன்னை பார்த்தேனும் மஞ்சிகளே, பயனில்லாமே நண்ணுதல் சேர் உடம்பெல்லாம் நாவாய் நின்று நவிழ்கின்றேன் என் கொடிய நாவை அந்தோ, எண்ணுதல் சேர் கொடுந்தியால் சுடினும் அன்று என் செய்யணும் போதாதே எந்தாய் எந்தாய். அதாவது என்னுடைய தந்தையே, கண் பொருந்திய நெற்றியை உடைய நீ அடியாரான சான்றோரை கண்ணால் பார்ப்பதும், அன்னார் அணிந்திருக்கும் கண்மணி மாலையை பார்த்து உள்ளம் நெகிழ்ந்து நிற்பதும், செம்மை செய்யப்பட்ட திருநீற்று கோலத்தை பார்ப்பதுமான இவற்றை செய்யாத மதியாத குற்றத்திற்கு என்னுடைய நாவை நீ சுட்டாலும் தகும். அப்ப அடியார்களை நாம் என்ன செய்யணும், மதிக்கணும், வணங்கணும், அடியார்களை பெருமைப்படுத்த வேண்டும். அதுக்காகத்தான் இப்படிப்பட்ட அடியார்களை எல்லாம் இங்க கூட்டி இங்க பெருமைப்படுத்துகிறார்கள், செம்மைப்படுத்துகிறார்கள் என்பதாக இப்ப வள்ளலார் வாயிலாக இதை சொல்கின்றேன். இது நிறைய மாணிக்க வாசகருடைய பாடல்கள் எல்லாம் நிறைய இருக்கு, இதே மாதிரி பாடல்கள்லாம் நிறைய பாடல்கள் இருக்கு. பெருங்கருணை கடலே என் குருவே, சுவாமியை பார்த்து சொல்றாரு பாருங்க, பெரும் கருணை கடலே, கருணையே ஒரு கடலாக இருந்தா எப்படி இருக்கும், அப்ப இறைவன் கடலை போல இருக்கின்றான். பெருங்கருணை கடலே குருவே முக்கன் பெருமானே நினை புகழே, என்னுடைய புகழை நான் போற்றவில்லை. பேயே நந்தோ கருங்கள் மனக்குரங்காட்டி வாழா நாளை கழிக்கின்றேன், என்னுடைய மனம் பேய் மாதிரி, இந்த குரங்கானது 5 புலனாகிய குரங்கானது என்னை ஆட்டிக்கொண்டே இருக்கிறது, நான் வந்து வாழா கழிக்கின்றேன், என்னுடைய நாளை வீணாக கழிக்கின்றேன். பயனறியா கடையனேனை ஒரு குருள உடல் பதைப்ப உருங்குன்றேற்றி உருட்டிடினும், இப்படி பயனில்லாத இந்த உடம்ப கட்டி மேல மலையிலிருந்து என்னை உருட்டி விட்டாலும், உயிர் நெடுங்க உள்ளம் ஏங்க இருங்கழுவில் ஏற்றினும் அன்றி இன்னும் என் செய்யணும் போதாதே, என்னை கொண்டு போய் மலையிலிருந்து உருட்டினாலும் என்னை கழுவுல ஏற்றினாலும் இந்த உடம்பு கொஞ்சம் கூட நடுங்க மாட்டேங்குதே. இப்படி அடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டை நினைக்கவில்லை, உன்னுடைய திருவடிகளை நினைக்காத இந்த உடம்பு என்ன செய்யணும், இது தகுமப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே உருகி உருகி பாடுறார் இந்த பாடல். இப்ப நம்ம அதை நினைத்தோமானால் அந்த குருவினுடைய தன்மையை, அந்த சாவனத்தினுடைய திறனை,
முயற்சி இப்படி முயற்சி இல்லாத உடம்பு வீண் உடம்பு.